என்னது? என்ன பண்ணிட்டு இருக்கற? எந்திரு. ஒன்னதான் எந்திரிச்சு வெளியே போ. போன் சொல்றல. ஏய் எந்திரி போ வெளிய. ஏற்கனவே நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் நீ இப்படி தான் நடந்துக்கிட்ட. உங்கள் அப்பாவுக்கு பயந்து டீச்சருங்களும் உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. உனக்கு தெரியாதா, அந்த எக்ஸாம் மாதிரி இல்லை, இது பப்ளிக் எக்ஸாம். என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா. 3 வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது, புரியுதா? நீ வெளியே போய் தாமா ஆகணும். ஏன்பா என்னப்பா இங்க? பரீட்சை முடியட்டும், நானே சொல்றேன், நீ போப்பா. நானே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனுங்க. நானே சொல்லிக்கிறேன்ல, நீ போப்பா, நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சொல்லிடுவீங்கல்ல? நான் சொல்றேன்ப்பா, நீ போ. சீக்கிரம் முடிச்சுட்டு வா. சீக்கிரம் எழுதி முடி. சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே. இல்ல சார், எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதுனேன் சார். நீங்க மட்டும் இல்லனா இந்த பரீட்சை எழுதியிருக்கவே முடியாது. சரி சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. என்னாச்சு சார்? இல்ல, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கல, அதான் Oh!
ஏண்டி இவ்வளவு நேரம்? இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கா? ஊத்து ஊத்து. பொல்லாத படிப்பு படிச்சியே, இப்ப என்ன ஆச்சு? உன்னை படிக்க வச்சவங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நடுத்தருக்கு வந்துட்டல்ல, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா, அவளே அப்பனை பறி கொடுத்துட்டு இருக்கா, அவ மனச நீ நோகடிக்கிற. ஏ கிழவி, நான் எங்க நோகடிச்சேன்? உண்மையே சொன்னேன். கட்டைய சுட்டே கறி மிஞ்சல, முடிய சுட்டா கறி மிஞ்ச போகுது. வாத்தா கறி, இது எவ்வளவு கஷ்டப்படுவா? நீ சோத்துல கை வைக்கணுங்கிறதுக்காக அவ சாணியில கை வச்சா? இனிமே நீயும் சாணியில கை வச்சுதான் ஆகணும். பூமியில காலை வச்சு நட, மிதந்துட்டு இருக்காங்க. போ, ஏய், சாயந்தரம் நேரத்தோட பால் கொண்டு வா. அக்கா ஒரு டீ, நாலு இட்லி. இந்த இட்லியாப்பா. ஏன் ஆள்ற? என்னாச்சு? கேக்குறல்ல இல்லை இல்லை, என்னாச்சு சொல்லுடி. உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்றியா இல்லையா? இல்லை திமுறா போறா. ஐயா, மாரிமுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நானும் முடிஞ்ச அளவுக்கு 2 மாசம் தூங்க வச்சிட்டேன், இனிமே முடியாதுங்க. ஆமா, நான் கொடுத்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டியா என்ன? என்னையா நீங்க புரிஞ்சுக்கங்க, ரிப்போர்ட்ல கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி போற அளவுக்கு அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்ல கிளீனா எழுதியிருக்கு. கொலை பண்ணணும்லாம் பண்ணல, என்ன அன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாம நான் தான் கொஞ்சம் அதிகமா போதை ஏத்தி விட்டுட்டேன். அதுதாங்க விஷயம் தெரிஞ்சு எவனாவது விவசாய சங்கம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. பிரச்சனை வராம பாத்துக்கதான உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் என்ன இல்லைன்னாங்க சொல்கிறேன், பிரச்சனை என்னால் தள்ளி தாங்க போட முடியும், இல்லாமல் ஆக்க முடியாதுங்க. இங்கே பாரு, உனக்கு மேலே இருக்கிற போலீஸை இன்னும் கம்மி விலையில் வாங்கியிருப்பேன், ஏன் செய்யலை? நீ நம்ம சாதிக்காரன், எவனோ சாப்பிட்றத நீ சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன். ஐயா, சட்டத்துக்கிட்ட மறைச்சா தப்பிக்க முடியாது, ஆனால் ஒத்துக்கிட்டா தப்பிச்சிடலாமே. உனக்கு குற்றவாளி தானே வேணும், நீ அவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண தான் போகிறேன்.